عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒற்றுமைக்காக மார்க்கத்தை விட்டு கொடுக்கலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி மிகவும் அடிப்படையான, இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒற்றுமை என்பது மிகவும் கடுமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முதலிலே குடும்பங்களுக்கிடையில் ஒற்றுமை பேணப்பட வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸும் மிக கடுமையாக வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அதேபோன்று முஸ்லிம் சமுதாயம் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்துகின்றன. அவ்வாறே முஸ்லிம் அல்லாதவர்களோடும் ஒற்றுமையோடும் புரிந்துணர்வோடும் வாழ வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும், உங்களோடு மார்க்க விஷயங்களில் சண்டை செய்யாத, உங்களுடைய ஊர்களை வீடுகளை விட்டு உங்களை துரத்தாத முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்வது, அவர்களோடு நீதமாக நடப்பது போன்றவற்றை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்போ முஸ்லிம் அல்லாதவர்களோடு சகவாசமாக வாழ வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதேபோல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களோடு மிக நெருக்கமாக பழகியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அண்டை வீட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களை கண்ணியப்படுத்த சொல்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் நோய்வாய்ப்படும் போது அவர்களிடம் நோய் விசாரிக்க செல்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களோடு கொடுக்கல் வாங்கல் உறவுகளை மேற்கொள்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். இது இஸ்லாத்தை எதிர்க்காத, முஸ்லிம்களுக்கு துன்பங்கள் விளைவிக்காத முஸ்லிம் அல்லாதவர்களோடு உள்ள நிலையாகும். அதே நேரத்தில் முஸ்லிம்களை எதிர்க்கிறவர்களையும் கூட சில நேரங்களில் பொது நோக்கங்களுக்காக அவர்களோடு சேர்ந்து வாழ அல்லது அவர்களோடு ஒற்றுமையாக இருக்க இஸ்லாம் வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக இஸ்லாத்தினுடைய மிக கடுமையான எதிரிகளாக காணப்பட்ட யூதர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு அவர்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட நேரத்தில் மதீனா சாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை அவர்களோடு மேற்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இஸ்லாம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கம் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இப்போது ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் மார்க்கத்தை விட்டு கொடுக்கலாமா என்றால், நிச்சயமாக இந்த உலகத்தில் பெரும்பாலான சட்டங்கள், பெரும்பாலான நாடுகள், ஒவ்வொரு மனிதனும் அவன் விரும்புகிற மதத்தை பின்பற்றுகிற சமயத்தை பின்பற்றுகிற உரிமையை மனிதர்களுக்கு வழங்கியிருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே முஸ்லிம்களாகிய நாம் அல் குர்ஆன் அல்லாஹுடைய வேதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்ற அடிப்படைகளை ஏற்றுக்கொண்டு நாம் விரும்புகிற இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறோம். இந்த மார்க்கத்தை தேர்வு செய்த நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற உரிமை நமக்கு இருக்கிறது. எனவே இந்த மார்க்கம் என்பது நம்முடைய நம்பிக்கையின்படி சத்திய மார்க்கமாகும், உண்மையான மார்க்கமாகும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மார்க்கத்தை ஒற்றுமையை கருத்தில் கொண்டு நாம் விட்டு கொடுக்கலாமா என்று கேட்டால்,
அதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப கட்டத்திலே மக்காவில் இருந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச்சுவார்த்தைகளுக்கு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில விஷயங்களை விட்டு கொடுக்குமாறு அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அப்போது அல்லாஹு தஆலா சூரத்துல் காஃபிரூன் என்கிற அத்தியாயத்தை இறக்கி வைக்கிறான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத், நான் வணங்குவதை நீங்கள் வணங்கக்கூடியவர்களும் அல்ல. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழிகாட்டினான். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு நிலைக்கு வருகிறார்கள். சூரத்துல் கலமிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினுன், நபியே, நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்து போக ரெடி என்றால் அவர்களும் ரெடி என்கிற நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. எனவே நாம் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றிய நிலையில் நாம் ஒற்றுமையை பண்ண வேண்டும். ஒற்றுமைக்காக மார்க்கத்தை விட்டு கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அறிவு ரீதியாக யோசிக்கிற போது அது அவசியமும் கிடையாது. ஒவ்வொரு மதத்தவர்களும் அவர்களுடைய மத அனுஷ்டானங்களை பின்பற்றி கொண்டே இருப்பார்கள். ஏன் முஸ்லிம்களாகிய நாம் மட்டும் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ குறிப்பாக சிறுபான்மையினராக வாழக்கூடிய நாடுகளிலே முஸ்லிம்களில் இந்த கேள்வி அதிகமாக எழுவதை நாம் பார்க்கிறோம். மார்க்கத்தை விட்டு கொடுப்பது எதற்காக? நம்முடைய மார்க்கத்தை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், நிச்சயமாக அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் தான் கண்ணியம் இருக்கிறது. அன்துமில்லா அலவு இங்குந்தும் மூமினின், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் தாழ்வு மனப்பான்மைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பெரும்பான்மையினராக வாழக்கூடிய முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அந்த வழிகாட்டல்களை நாம் சரியாக பேணினால், குறிப்பாக இஸ்லாம் போதிக்கக்கூடிய பண்பாட்டு ரீதியான விஷயங்களை அவர்களிடத்திலே நாம் எடுத்துச் சென்றால், நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடித்தால், அது மட்டுமல்ல உண்மையிலேயே மார்க்கப்பற்றோடு நாம் உறுதியாக வாழ்ந்தால் முஸ்லீம் அல்லாதவர்கள் நிச்சயமாக நம்மை புரிந்து கொள்வார்கள். இந்த மார்க்கத்தில் உள்ள நியாயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதை விடுத்துவிட்டு நாம் அவர்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்வது என்பது நிச்சயமாக நம்மை நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய மிகப்பெரிய குற்றமாக அமைந்துவிடும். எனவே ஒற்றுமை அவசியம். ஒற்றுமையை பேணுவதற்காக மார்க்க விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்த மூத்தாக நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.